தான் இருப்பான், செயல்ல காட்ட மாட்டான். அப்படி என்னைக்கோ செய்யணும்னு நினைச்சிருந்தா இதே வீட்டுலதான் நாங்களும் இருக்கோம், வெளில ரெண்டு பேர் தான் படுத்திருப்பான். வந்து நேரம் அவன் வீரத்தை இங்க காட்டிட்டு போகணும். என் மாவட்டத்துக்கு வந்தா நான் தலையை எடுத்துருவேன், என் மாவட்டத்துக்கு வந்தா நான் வந்து கையை எடுத்துருவேன், காலை எடுத்துருவேன்றவெல்லாம் எவன் சொல்றீங்களோ அடுத்து உங்க மாவட்டத்துக்கு தான் முதல்ல வருவோம். எவன் வந்து நாங்க எங்க மாவட்டத்துக்குள்ள வந்து கண்ணலரசன் வந்தா அவர் தலையை எடுப்போம்னா அடுத்து உன் மாவட்டத்துல உன் கிராமத்துலதான் முதல் கொடி மாவீரன் வந்து படி கொடி ஏற்றுவோம். அதனால அந்த இடத்துல நாங்க பயந்து போகணும்னு எங்களுக்கு அவசியமும் இல்லை, போவது இருக்கிறது ஒரு உயிர் தான், போனா ஒரு முறை தான். எவனுக்கு பயந்து நாங்க அரசியல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. அந்த மாதிரி எங்க காடுவெட்டியார் எங்களை வளர்க்கல. அப்படிதான் மாவீரன் காடுவெட்டியாரும் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஒரு தடவை இன்னைக்கு இந்த கார் எடுத்துட்டு வெளில போயிட்டு வரோம்னா திருப்பி வருவோமா இல்லையான்னு சந்தேகம் தான். இருந்தாலும் இந்த மக்களுக்காக பேசுறோம், அதை வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம மக்கள் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நம்ம வந்து உயிருக்கு பயந்து ஓடுற கூட்டம் இல்ல, மாவீரன் சொல்ற மாதிரி உயிருக்காக பயந்து வாழ்ற சாதியும் நம்ம சாதி இல்ல. எத்தனையோ பேர் எத்தனை விமர்சனம் வச்சாலும் விமர்சனம் வைக்கிறவன் இங்க ஒழுங்காவும் இல்ல, நம்மளை பத்தி பேசுறதுக்கு மத்தவன் ஒழுங்கு இல்ல. நம்ம சமுதாயத்துக்கு நம்ம தான் பேசி ஆகணும், நம்ம சமுதாயத்துக்கு பாதுகாப்பு நம்ம தான் கொடுத்தாகணும். இன்னைக்கு எந்த கட்சியோட கூட்டணி எங்க போனாலும் சரி, நம்ம சமுதாயத்துக்கு நம்ம தான் பொறுப்பு, நம்ம சமுதாயத்தை நம்ம தான் பார்த்தாகணும். மத்த கட்சிக்காரங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அதனால எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி, அது நம்ம நன்மைக்கு, நம்ம காடுவெட்டியாருடைய பெயரை மென்மேலும் வளர்றதுக்கான வழி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம மாவீரன் மஞ்சள் படை கொள்கைகளை நம்ம வழியில் மட்டும்தான், வேற எந்த கும்பனோடைய பேச்சையும் நாங்க கேட்க மாட்டோம், ஏத்துக்கவும் மாட்டோம். அப்படி எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிதான் பாக்கணும்னா நேருக்கு நேர் வந்து பாரு. இந்த பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் நாங்க தீத்துருவோம், இருக்கிறத பாத்துருவோம், அந்த பொட்ட பாய மாதிரி பேசிக்கிட்டே போக கூடாது. எதா இருந்தாலும் ஒரு தேவையை குறிப்பிடு, ஒண்ணு நீ இங்க வரணும் இல்லையா பேசுறவன் நான் உன் ஊருக்கு வரேன் பாரு. இருக்கிற நேரத்துல நாங்க வந்து எங்களை பாத்துருவோம் போயிடுவோம்னா ஒண்ணு நீ வரணும் இல்லையா தேவையை குறிப்பிடு, அன்னைக்கு நான் உன் ஊர்ல வந்து கொடி ஏத்துறேன், உன்னால முடிஞ்சா என் மேல வச்சுக்கு நீ போயிடு, நிறையோட பேசிப்போம். அதனால இந்த வீரத்துக்கு மட்டும் நம்ம ஆளுங்களுக்கு என்னைக்கும் குறை இல்லை. நம்ம ஆளுங்க வந்து எங்களை அடிச்சா நாங்க மட்டும் சும்மா இருக்க மாட்டேன். இன்னைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு காடுவெட்டியார் மகன் வந்து கொலை மிரட்டல் விடுத்தாருன்னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கான். அவங்க பேரே அவங்களே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி. இன்னைக்கு கொலை மிரட்டல் விடுத்தோம்னா கொலை மிரட்டல் விடுக்கணும்னு அவசியம் எங்களுக்கு இல்ல, அப்படின்னா நாங்க செஞ்சுட்டு போயிடுவோம். நாங்க வந்து மிரட்டல் விடுத்தோம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்க மாட்டோம். மத்தவன மாதிரி நியூஸ்ல போட்டிருக்கான், ஒரு கூட்டத்தை அடிச்சு ஓட விட்டோம், ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கூட்டம் வந்து காடுவெட்டியார் மகன்கிட்டையும் காடுவெட்டியார் பசங்கள்ட்டையும் அடி வாங்கிட்டு ஓடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் வந்து அதே மாதிரி தொடர்ந்து இதுக்கப்புறம் நடக்கும். ஒரு ஒரு கிராமத்துலயும் அந்த மாதிரி எதிர்ப்பு வரும்போது இது மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கும். இனிமே அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல பாப்பீங்க, காடுவெட்டியார் மகன் வந்து அங்க கொலை மிரட்டல் எடுத்தாரு, காடுவெட்டியார் மகன் வந்து இங்க இந்த கூட்டத்தை அடிச்சு ஓட விட்டாரு அப்படின்னு நிறைய வரும். இனிமே அதுக்கு வந்து நம்ம சகிச்சவங்களும் இல்ல, நம்மள்கிட்ட இந்த வீரத்தை காட்டிட்டு போறதுக்கு நானும் ஒன்னையும் தான். உனக்கு ஓடுற ரத்தத்தை விட 10 மடங்கு எனக்கு வேகமா ஓடும், 10 மடங்கு வீரம் அதிகமா இருக்கும். அதனால நீங்க மத்த ஜாதிகாரன்ட்டையும் மத்த கட்சிகாரன்ட்டையும் காட்டுற வீரத்தை காடுவெட்டியார் ஆளுங்கள்ட்ட காட்டணும்னு நினைச்சா இதுதான் நடக்கும் உங்களுக்கும். அத வந்து தெளிவா நம்ம ஆளுங்களும்